ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி ஆப்பம் பரோட்டா கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான எக் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நாலு பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறது, ஒரு பெரிய தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், அஞ்சு பல் பூண்டு, சிறிய தொண்டை இஞ்சி 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு இதை தனியாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். வானிலையை வச்சுக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கிறேன், அது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த தட்டி வச்சுக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணணும், ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் 5 நிமிஷம் ஒரு மூடி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போவே நல்லா தெரியுது ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சூப்பராக இருக்கு மேடம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எண்ணெய் முட்டையில் பிடிக்கணும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எக் ரோஸ்ட். கம கமன்னு வாசனையோட சுவையான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ